மேடையில் வந்திருக்க பெரியவங்களுக்கும் பத்திரிகை மீடியா நம்மளுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். நேரடி தம்பி ரொம்ப நம்பி ட்ரெய்லர் பார்த்தேன், யார் மேலே இப்படி கோவம்? நீங்கள் செய்ய வேண்டியது ஒரிஜினலாக தயாரிப்பாளர் மதிய வச்சு செய்ய வச்சுட்டீங்க, பட் பரவாயில்ல, இடத்த கருத்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப பாராட்டணும். இன்றைக்கி வந்து வாழ்த்துறதுக்கு நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி மதி சார். நீங்கள்லாம் பெரிய பெரியவங்கள்லாம் வந்து வாழ்த்த வந்திருக்காங்க, கல்ல பாக்கியராஜ் சார் கூட வாழ்த்திருக்காரு. இந்த வாழ்த்துக்கு நீங்கள் வந்து இவங்களுக்கு நன்றின்னு சொல்கிற விட நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி படத்தை வெற்றிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா பல பேர் உங்களை பாராட்டுவாங்க, ரொம்ப நன்றி. இப்போ இன்னொரு விஷயம் நடந்தது, சினிமாவில் ட்ரெண்டு மாறி போச்சு, ட்ரெண்டு மாறி போச்சுன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு அழைகிறாங்க. டெக்னாலஜி தான் ட்ரெண்டு மாறிக்கல, ட்ரீட்மெண்ட்டில் மாறல, நல்லா சுவாரஸ்யமாக சென்டிமெண்ட்டாக. அதுக்கு உதாரணம் சில படங்களை இப்போ சமீபத்தில் ஜெயிச்சுட்டு வருது. ஒரு வெற்றிக்காக தான் எல்லோரும் போராடுறோம். நானும் இந்த முண்டாஸ் போட்டி, பிசாசு, ரஜினி முருகன், பரியரும் பெருமாள், ஜெய் பீம், இப்போ வெள்ளிமலை, இப்போ பரமன் ஒரு படம் நடிச்சிருக்கேன். அந்த பட வரிசையில் இந்த பிதாவும் வெற்றி அடையணும். ஒரு சின்ன பர்சனல் மேட்ரு பத்திரிகையாளர்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து எவ்வளோ படங்கள் செஞ்சு ரிலீஸ் பண்ண முடியாமல் சென்சார் ஆகி நிறையா படங்கள் லாக் ஆகிருக்கு. நான் சமீபத்தில் ஒரு பெரிய டிவி நிறுவன நிருபரை சிஓவை மீட் பண்ணேன். அப்போ என் தம்பி தினத்தந்தி நிருபராக இருக்கார், எங்கள் அண்ணன் வந்து இவ்வளோ படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த சிஓ சொன்னார். நடிகர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், நம்ம பேட்டி எடுப்போம் அப்படின்னாரு. சார், இனிமேல் நீங்கள் நடிகர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி, நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, நீங்கள் சினிமா வச்சுட்டு நீங்கள் பெரிய மீடியாவாக இருக்கீங்க, நீங்கள் சினிமாவுக்கு பண்ண ஒரு சேவை என்னென்னா, உங்கள் டிவி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சீரியல் போடுறீங்க, பழைய படங்கள் போடுறீங்க, எவ்வளோ சென்சாரான படங்கள், நல்ல 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 கண்டென்ட் உள்ள படங்கள் நின்று போயிருங்க. அந்த படங்கள்லாம் செலக்ட் பண்ணி ஒரு நாலு நாலு படங்கள்லாம் போட்டிங்கன்னா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார், ரொம்ப பாராட்டினார். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகின்ற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லா மீடியா உறவினருக்கும், மேடையில் உட்காந்துருக்கிற ஜாம்பவான்களுக்கும், அண்ட் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர், மிகப்பெரிய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். படத்தோட விஷயம் போகிறதுக்கு முன்னாடி, ஐ எம் வெரி ஹாப்பி டுடே, ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எல்லார் லைஃப்லையுமே பர்சனலாக ஒரு தேடல் இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக ஒரு தேடல் இருக்கும். சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும், சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும். அது மாறி மாறி போயிட்டுருக்கோம், சீசன்ஸ் மாதிரி தான். அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமாக கொடுப்போம், எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம். அண்ட் தென் டேக் டைவர்ஷன் யூ டர்ன், திரும்பி வந்து ஆரம்பித்த இடத்துலேயே வந்து கூட நிற்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னோடய வாழ்க்கையும் அப்படி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஏன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா, என்னோடய ரெண்டு படம் வந்து இன்னைக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸ், தண்டுபாளையம் அண்ட் ஹரா. அது இல்லாமல் இன்னைக்கு பிதா லான்ச்சில் நான் இங்கே நிற்கும் போது உங்கள் முன்னாடி, திரும்பவும் ஒரு ஆரம்பம் இன்னொரு படம் அப்படின்னும் போது, இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, பெருமைக்காக இல்லை, பொறுமைக்காக. எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஒரு எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சா சூசைட், லைஃப்பில் வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சூசைட், கொலை, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தற்கொலை, கொலை, ஸோ மெனி திங்ஸ் நெகட்டிவ். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்குது லைஃப்பில். அது நம்ம பிளான் பண்ண தேவையில்லை, எதிர்பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் கீப் கோயிங், விடாமுயற்சி, விடாமல் போயிட்டே இருங்க, தினமும் எந்திரிங்க, உங்கள் வேலையை செய்யுங்க, நல்லதே செய்யுங்க, கண்டிப்பாக வந்து தெர் இஸ் அ லைட் அட் தி எண்ட் ஆஃப் த டனல். அதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த லான்ச்சில் வந்து சரண் சார், we have a personal connection, அவர் அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம் இவங்கெல்லாம் வருவாங்க, அப்புறம் சோபனா வந்து ஆங்கர் பண்ணுவாங்க, பெரிய வெற்றிங்க. எனிவே, கமிங் டு பிதா, கார்த்திக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து
தம்பி கூப்பிட்டதே அக்கான் தான் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஸோ என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி வந்து நான் யூஸ்வலாக கதை கேட்க மாட்டேன், நான் அதை நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணும், எனக்கு என் கதாபாத்திரம் என்ன, நான் என்ன பண்ணுறேன், எத்தனை நாள், எப்போ டேட்டு, அவ்வளோதான், அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் பிதா வந்தது. ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பற்றி. எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஐ ஹவ் ஆல்சோ ஸ்டடிட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணும், நம்மளால் முடிஞ்சது ஒன்று ட்ரையல் பண்ணும் அப்படிலாம் நினைப்போம். திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ப்ராஸ்தட்டிக் மேக்கப். அதில் வந்து இது ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு பெருசாக தெரியல, நான் பாட்டுக்கு போயிட்டேன் செட்டுக்கு, போயிட்டு பீட்ஸாலாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடவே முடியல. இட் டுக் அ லாங் டைம் அண்ட் நிறைய விஷயங்கள். சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிறது வந்து போக போக தான் எல்லாருக்குமே புரியும். ஐ என்ஜாய்ட் இட் அண்ட் யூ ரைட், யா ஷீ டிட் த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ஃபார் த ஃபிலிம். Yeah, she did an excellent job. Russia did a excellent job. And ரொம்ப பொறுமையா, ரொம்ப, ஏன்னா நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது, ஒரு இடத்துல உட்காறது ரொம்ப கஷ்டம், ஒரு 10 நிமிஷம் நான் நின்றுட்டு இருப்பேன் பட் என்னால் உட்கார முடியாது. பட் அவ்வளோ அழகாக வந்து அவங்க அதை பண்ணி முடிச்சாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ நாங்கள் வி என்ஜாய்டு த ஹோல் இது. எனக்கு செம்ம பசி, ஏன்னா நான் எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம்லாம் பார்த்தோன்னே, ஸோ லஞ்சே சாப்பிடல. ஆனால் மதி வந்து எலியை தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனாலும் நான் அதை வந்து அப்படி நிஜமா ரசிச்சு சாப்பிட்டேன், சுவையா இருந்துச்சு. பட் நமக்கு இமேஜினரி விஷுவல்ல வந்து எலி தானங்க வரும். ஐ ஹட் சீன் தட் எலியோட ஷார்ட் வந்து நான் மானிட்டர்ல பார்த்தேன், அதுலயே இந்த படத்தோட தரம் தெரிஞ்சது, கேமராமேனோட டேலண்ட் தெரிஞ்சது, அண்ட் கார்த்திக்கோட விஷுவல் தெரிஞ்சது. And of course, Bala and Satish, very nice producers. அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்ல இருக்கிற சிட்காம் ஃபிலிம்ஸ், சிட்காம்ல வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, அதை சுற்றி மக்கள் உட்காந்துருப்பாங்க, அப்படியே அப்படி திருப்பி 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 எடுப்பாங்க, பட் ஒரே ஸ்டேஜில் அவ்வளோ செட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மதி, மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது, எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது, பட் நான் ஆக்டராக தான் சந்தித்தேன், நான் ப்ரொடியூசராக சந்தித்ததே கிடையாது. ஸோ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி, ஐ மெட் ஹிம் ஆன் செட் அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் இந்த மேடையில் அதை பற்றி நான் பேச மாட்டேன், பட் 100% வந்து சக்ஸஸ் மீட்டில் அதை பற்றி நான் பேசுவேன், பிகாஸ் ஐ செட் சம்திங் வெரி வெரி பாசிட்டிவ் டு மதி, விச் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன், சொன்னது நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர் அண்ட் எஸ் ஸோ லவ்லி டு பி ஹியர் அண்ட் ரொம்ப ஹாப்பி அண்ட் யா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வணக்கம், இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டுடே ஐ எம் ஆப்வியஸ்லி ஹியர் டு சியர் அப் மை மாமா. ஐ கான்ட் பிலீவ் லுக்கிங் அட் த ட்ரெய்லர், ஐ மீன் இவ்வளோ நல்ல ஆக்டர்னு எனக்கு தெரியல, பட் ஆல் தி வெரி பெஸ்ட் மாமா. அண்ட் கார்த்தி, இது உங்கள் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை, ஐ மீன் இட்ஸ் சீரியஸ்லி இட்ஸ் அ வெரி குட் ஜாப். அண்ட் வனிதா மேம், எனக்கே பயமாக இருக்கு, பட் வெரி மச் நம்ப முடியல. வெல், பிதானா அப்பா, ஃபாதர், யூனோ இட்ஸ் அ வெரி பிக் எமோஷன் பிகாஸ் ஐ பீங் அ கேர்ள் ஐ நோ ஹவு மச் அ ஃபாதர் மீன்ஸ். அண்ட் மாமா, எனக்கு தெரியும் இந்த எமோஷன் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லி. ஸோ ஐ விஷ் யூ நத்திங் பட் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் குட் லக், தேங்க்யூ. கலையலோக பிதாமகன்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வசூல்ராஜ் MBBSல சரண் சார் டைரக்ஷனில் நடித்த
சிட்டிசன் திரைப்படத்தில் சரவணசுபாஷ்ரோடைய டைரக்ஷனில் நடிச்சிருக்கேன். இப்படி பல படங்களில் நடிச்சிருக்கேன். இவங்களோட மத்தியில் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் குமார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் அவரும் பல நாட்களாக ஏன் வருஷங்களாக வந்து வாட்ஸ்அப்பில் தான் சேட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ ஒரு சமயம் பேசியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மீட் பண்ணுறேன் அவரை. அவருடைய பிதா அன்மாஸ்கிங் பார்த்த பிறகு இப்படி ஒரு நண்பர் கிடைச்சிருக்காக நானும் சந்தோஷப்படுறேன். உண்மையில் ரொம்ப அற்புதமாக இருந்தது. உலகநாயகன் நடித்த விக்ரம் படத்துடைய அன்மாஸ்கிங், அதாவது பேர் புதுசாக இருக்கலாம் பட் அதுக்கு பேர் அன்மாஸ்கிங் தான் நினைக்கிறேன். அதே போல் லியோ இளைய தலைவர் நடித்த அன்மாஸ்கிங், இப்போது சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்க நடிக்க போகிற கூலி படத்தோட அன்மாஸ்கிங், இந்த மாதிரி பிரம்மாண்ட மிகப்பெரிய நடிகர்கள் சூப்பர் ஸ்டார்கள் நடித்த படங்களுடைய அன்மாஸ்கிங்கை பார்த்த பிறகு அதுக்கு ஈக்குவலாக இந்த படத்தோட அன்மாஸ்கிங்கும் இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. நிச்சயமாக இந்த படம் இந்த பட தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தரும் நான் நம்புகிறேன். ஏன்னா நல்ல சினிமா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து இதை வந்து முன்னாடியே நடத்தியிருக்காங்க. ஸோ முத நாள்லேருந்தே இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு வந்து எகிரிக்குன்னு தான் சொல்லணும். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இதை ஊடகங்களில் பார்க்கும்போது மக்களுக்கும் அது தெரிய வரும். இந்த படக்குழுவினர் மொத்த பேருக்குமே என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரைப்படம் மாபெரும் வெற்றி பெறும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் அக்ஷா சரண். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே, மூவி டீம், தி ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த டீம் பிதா டீம் வந்து இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா மதி சார் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியோட ப்ரொடியூசர், சாமானியனோட ப்ரொடியூசர். சார், நீங்கள் வந்து எனக்கு ஸ்வீட்டான ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் தெரியும். ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்குது ரியல் லைஃப்பில் பார்க்குறதுக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ஐ விஷ் த என்டையர் டீம், டைரக்டர் கார்த்திக் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார் அண்ட் சதீஷ் சார், ஈவன் த டெக்னீஷியன் குரூப், த ஹோல் குரூப் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ.